ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா 2017 இருந்த ஐடி இப்போ எப்படி இருக்க போகுதுலாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டா போகுது. இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் ஒன்று கொடுத்துரு. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வரப்போற ஐடியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்பயே சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விபெச் கான்ஃபார்மாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 80-82 லெவலுக்கு மேலே தான் இருக்க போகுது எல்லா ஐடியுமே. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிளேயர் ரெண்டு பேர்ட்ட ஐடி கூட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டா போகுது. இப்போ ஒரு லைக் ஒன்று கொடுத்து இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐடி இந்த ஒரு ஐடி தாங்க. இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா அந்த சீசனே ஒரு எலைட் கூட போட்டிருக்கு. 53 லெவலில் அந்த டைம் இருந்திருக்கு. இப்போ இந்த ஐடி எப்படி இருக்க போதோ தெரியல. அடித்து பார்த்தா தான் தெரியும். வாங்க இப்போ ஐடி அடித்து பார்த்தா இப்போ கூட ஆன்லைன், அதாவது இப்போ கூட இந்த ஐடி ஆன்லைனில் இருக்குது. 76 லெவலில் இருக்குது அந்த டீம். 56 லெவலோ சம்திங் நம்ம இருந்து நினைக்கிறேன். ஐடியில் பார்த்துட்டுனா ஒரு 45,000 லைக்கும், அது மட்டும் இல்லாமல் 76 லெவலோட, அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது பாருங்கள், செகண்ட் லைட்டோட அந்த ஒரு கோல்டன் எலைட் பாஸோட அந்த ஒரு உடுப்பு, அதாவது என்ன பேர்ல அதில் கோல்டன் எலைட் பாஸ், அது மட்டும் எனக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அது கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இவோஸ் கேர் மெக்ஸில் இருக்கு பயவில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு டொப்ப பிளேயர்னு கூட சொல்லலாம். இவனோட ஹீரோயிக், அதாவது இவன் எவ்வளோ டைம் ஹீரோயிக் அடிச்சான்னு பார்த்தா பிஆரில் ஒரு 13 சீசன் ஹீரோயிக் தொடர்ந்து அடித்தானோ, இடைக்கிறைக்குன்னு பட்டு நின்று அடித்தானோ என்ன அளவோ தெரியல. பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக ஒரு 12 சீசன் சிஎஸ்ல கூட அப்படி அதே மாதிரி அடிச்சிருக்கிறாரு. ஒரு வெறித்தனமான ரேங்க் புஷ் பண்ணுற பிளேயர் கூட என்று சொன்னால் மாஸ்டர் கூட இடைக்கிடைக்க அடிச்சிருக்கான். இந்த சீசன் கூட மாஸ்டரில் இருக்கிற ஐடி தான் இது. இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எலைட் பாஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா முதல் போட்டிருந்து, அதாவது எலைட் பாஸ்லாம் வாரத்துக்கு முன்னுக்கு இருந்து எலைட் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பூயா பாஸ் கூட போட்டிருக்கிறான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ்லேருந்து இல்லாத சகலம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ பிளேயிங் கில்டு எல்லாத்தையும் பார்ப்போமா. கில்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 81 லெவல், ஒரு லீடர் பார்த்தீங்கன்னா 81 லெவலில் இருக்கான். இது ஒரு வெறித்தனமான கில்டாக தான் இருக்கும். நினைக்கிற ஓல்டு கில்டு அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பிளேயிங்லாம் பார்ப்போம். ஒரு 10,000 மெச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 31,000 கில் வரைக்கும் ஸ்குவாடில் போட்டு பிளேயிங் பண்ணியிருக்கிறான். இவன் டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,555 மெச்சி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5,000 கில் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா சோலோ மெச்சியில் போய் பிச்சு வாங்கியிருக்கான் பார்த்துக்கொள்ளுங்க. 12,000 கில் வரைக்கும் போட்டிருக்கோம். அது மட்டும் பாருங்கள், 3,000 மெச்சி கூட முழுசாக போகல, அது பாருங்கள் 10,000 வரைக்கும் கில் வரைக்கும் போட்டிருக்கானு. இவ்வளோ பெரிய சோலோ பிளேயராக இருப்பான்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட லோன் ஃப்ளோ கூட நார்மலாக இருக்கிறான். இவனோட ஐடியில் பார்த்துச்சுன்னா எல்லா கண்ணுமே லெஜெண்ட்ரி மெக்ஸில் தான் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, எல்லா கண்ணுமே லெஜெண்ட்ரி கன்னாக இருக்குது. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் பாருங்கள், ஸ்கேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் M4 இருக்குது, M10 இருக்குது, MP40 இருக்குது. எல்லா ஐவோ கண்ணுமே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் மெக்ஸில் தான் இருக்கும். இந்த ஒரு ஐடி செம வித்தான ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் வேணால் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடி கில் பண்ணவன்ற ஐடி தான். இப்போ இந்த ஐடி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு பாட் ஐடி மாதிரி தான் இருந்தது அந்த டைம். இப்போ இந்த டைம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா இந்த டைம் பாட் ஐடி மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் போட்டிருக்க எலைட் பாஸுகளை மட்டும் பாருங்கள். இவனோட ஐடி இந்த ஒரு எலைட் பாஸுக்கு ஏற்ற மாதிரி வித்தான ஒரு ஐடி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடியில் 4th எலைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5th எலைட் கூட இருக்குது. இந்த ஒரு எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு லெஜெண்டரியான எலைட் பாஸ்ன்னு சொல்லி ஓல்டு பிளேயர்கிட்ட மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு எலைட் பாஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நீங்கள் ஒரு லொபியில் நின்றா நீங்கள் ஒரு பிளேயர்னே சொல்லி விட்ருவானுங்கள். அடுத்தது இந்த ஒரு ஐடி, அந்த ஒரு ஐடியில் ஒன்றுமே இல்லைன்றாலும் அடுத்தது டக்குன்னு வந்தாச்சு. இந்த ஒரு ஐடியில் இப்போ என்னடா இருக்க போகுதுன்னு பார்த்தா ஹிட்லர் கேமிங் சொல்லி இது ஒரு பேர்லாம் மாப்பிள்ள வச்சிருக்கானா, இவனை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பேன் இப்படி இருக்க போது. 73 லெவலில் இருக்குது இந்த ஒரு ஐடி. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கிரிமினல் கூட வச்சிருக்கான். இந்த ஒரு கிரிமினல் பண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சொல்லலை, இன்னும் ரிட்டன் வரல. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ மட்டும் ப்ளூ இன்னொரு சம்திங் நம்ம ஒரு கலர் ஒன்று வரலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவன் இன்னும் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். இவன் எவ்வளோ பெரிய ஓல்டு பிளேயராக இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா 5 சீசன் ஹீரோய் கிடச்சிருக்கான், அதுவும் பிஆரில். சிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் தான் ஹீரோய் கிடச்சிருக்கிறான். இந்த ஒரு ஐடி அவ்வளோ பெரிய ஐடியா இருந்தாலும் இவன் பண்ணுறது, அதாவது ரேங்க் புஷ் பண்ணுறது காணாதுன்னு சொல்லுவேன். இவனோட கில்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கில்டு கூட இருக்கான். 70 லெவல் தான் லீடர், பார்த்துக்கொள்ளுங்க. இவன் ஏதோ ஒரு கில்டு கூட இருக்கான். இவனோட ஐடி பார்த்தீங்கன்னா சேல்டு கூட போட்டிருக்கான். அதில் கீழே நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமோட இது பேர் போல் அதுக்கு வேணுச்சுனா அடிச்சு வாங்கிக்கொள்ளுங்க. இவனோட எலைட் பாஸ்களை பார்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக வந்து எலைட் பாஸ் கூட 101 பெட்ச் தான் சேர்த்துருக்கான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இவன் அதாவது டைமண்ட், அதாவது காசு கொடுத்து போட்ட எலைட் பாஸ்லாம் ஒரு அளவு நார்மலாக கிளைம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேமை விட்டு பைபிளில் போயிட்டான்னு நினைக்கிறேன். பார்த்துன்னா போகலாம் கிடையாது. ஒரு பெட்ச், அதாவது இந்த மாதம் வந்து ஒரு பெட்ச் கூட கிளைம் பண்ணிட்டு போயிருக்கேன்
இருக்காண்டா இருக்கான், உயிரோட இருக்கிறாண்ட வரைக்கும் தெரியுது. இவனோட பிளேயிங்கை பார்த்துக்கணும், ஒரு 11000 மெச்சு போய் ஒரு 34000 கில் வரைக்கும் அடிச்சிருக்கான். டுவோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மெச்சு போய் 4000 கில் வரைக்கும் போட்டிருக்கான். ஒரு வெறித்தனமான ஸ்குவாடு பிளேயர் பார்த்துக்கலாம், அந்த டீம் நல்லா ஸ்குவாடில் பிளேயிங் பண்ணியிருக்கான். இவனோட ஹெட்சோடேட் 35 இருக்குது, லோன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கிறேன். இவனோட அதாவது இவன் பிளேயிங் பண்ணுறது இல்லைன்றதால பார்த்தீங்கன்னா இவனோட வெப்பன் ஒன்றுமே காட்டலை. இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா வெத்தான ஐடியா இல்லைன்னு சொல்லி நீங்களும் கொமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. பாப்பா மாறாரு என்னென்னு கொமெண்ட் பண்ணிட்டீங்க சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஐடியா பார்த்தீங்கன்னா செம ஷோக் ஆயிருவீங்கன்ற, இது ஒரு தமிழ் பிளேயரோட ஐடி. இந்த ஒரு தமிழ் பிளேயர் என்னென்றா தமிழ் பிளேயர்னு சொன்னால் கேட்குறீங்க பாருங்க. அவனோட ஐடியா அவனோட கில்டில் இருந்து அவனோட நேமில் இருந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கில்டு கூட தமிழில் இருந்தாலும் சொல்லிடலாம், இது ஒரு பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தன் தமிழ் கில்டில் இருக்கான்னு சொல்லலாம். ரெண்டுமே தமிழில் இருக்கால கான்ஃபார்மாக அடிச்சோட தமிழ் பிளேயர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு முன்னிக்கு ஓஃப்லின் போன, அதாவது கேமே வேணாண்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புயா பாஸ் அதெல்லாம் வாரத்துக்கு முன்னாடி இந்த ஐடி ஓஃப்லைன் போயிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஒரு செகண்ட் லைட் ஐடி, இந்த ஒரு செகண்ட் லைட் ஐடியை கூட வச்சுட்டு இப்படி விட்டுட்டு போகிறான்டா இவன் பாருங்கள் எப்படி ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. இந்த ஒரு ஐடி இவன் கேமை விட்டுட்டு அவனாக போன மாதிரி இல்லை, இவன் பார்த்தீங்கன்னா ஐடியை பேண்ட் அதாவது ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு சம்திங் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்காக அப்படி பேண்ட் ஆன ஐடி, அப்படி ஏதோ லொக்கில் இருக்க ஐடியா தான் இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஐடி யாருமே விட்டுட்டு போக மாட்டானுகள். கில்டு கூட பார்த்தீங்கன்னா இவனோட கில்டெலாம் பார்த்துக்கொள்ளுங்க, கில்டு லீடர் கூட இவன் தான். இவன் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மெச்சை பாருங்கள், 9600 மெச்சு போய் ஒரு 29000 கில் வரைக்கும் போட்டிருக்கான் ஸ்குவாடில். டுவோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அதாவது 2000 மெச்சு போய் அது மட்டும் இல்லாமல் ஒரு 7500 கில் வரைக்கும் போட்டிருக்கான். அவனோட ஹெட்ஷாட் ரேட் ஹெட்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோவிலே இருக்குது, வெப்பன் ஒன்றுமே இருக்காது, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடி வேத்தா வேதிலன்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஒரு 10000 லைக் வரைக்கும் போட்டிருக்கான். எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு எலைட் பாஸ் தரமாக போட்டிருக்கான் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இருக்க பூயா பாஸ் உங்களுக்கு பிடிக்குமா, முதல் இருக்கிற அதாவது ஓல்டு எலைட் பாஸ் சும்மா ஓல்டு எலைட் பாஸில் சும்மா நார்மலாக எலைட் பாஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. பாப்பா ஆறாறு எது எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போறீங்க. இது ஏதோ பெரிய டிராகன் சொல்லி இந்த ஒரு ஐடிக்கு பேரெலாம் வச்சிருக்கிறோம் அப்படி. இப்போதையும் தமிழ் பிளேயர் தான் இவன். இந்த ஐடி பாட் ஐடி மாதிரி இருந்தாலும் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஐடி, இப்போ இந்த ஐடியோட லெவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போயிடுவீங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ரிக்கெல்லாம் கொடுத்துருந்தேன், ஃப்ரெண்ட்ரிக் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா அடுத்த மாப்பிள்ள நம்மளை ஃப்ரெண்ட் அட்செப்ட் பண்ணிட்டாரு. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த அட்செப்ட் பண்ணதோட ஆஃப்லைன் போனோன்னா இன்ன வரைக்கும் ஒன்லைனே வரல. இவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கதையை கொடுத்து பார்ப்பேன், என்ன மொழியோ தெரியல. இவனோட லெவல் 80 லெவல், அது மட்டும் இல்லாமல் இவன் லெவலுக்கு ஏற்ற லைக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. 27000 லைக் எதுக்குதான் மாப்பிள்ள காணும், 27000 லைக்லாம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஐடியை பிடிச்சாக நீங்கள் பிடிச்ச அதாவது உங்களுக்கு பிடிச்சி போன ஐடியோட லெவலை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இவனோட சீசன் அதாவது ஹீரோயிக் கதைகள் அடிச்ச சீசனை பார்த்தீங்கன்னா 2-3 இருக்குது. இந்த ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவலுக்கு ஏற்ற பிளேயிங்கே இல்லை. அப்படின்னா எப்படிலாம் லெவல் கூட்டியிருப்பான் எனக்கு செம டவுட்டாக இருக்குது. இவனெலாம் என்னென்ன லெவல் கூட்டியிருப்பான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. இவனோட எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக வந்து எலைட் பாஸ் ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த எலைட் பாஸ்களில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கரெக்டாக இருக்குது. மிச்ச எலைட் பாஸ்லாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சத்தியமாக எனக்கு தெரியாது. இவனோட எலைட் பாஸ்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து எலைட் பாஸ் தான். எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போய் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த ஐடியில் எப்படி வந்துன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்கப்பா. ஏன் நம்ம மண்டே குழப்பம், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுமே கிடையாது, பார்த்துக்கொள்ளுங்க. இவனோட ஐடியில் கன் கூட என்னென்னு கிடைக்குன்னு சொல்லி கையில் கூட ஒன்றையும் காணலை. அப்போ பிளேயிங்களை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கும் அதாவது எப்படியெல்லாம் பிளேயிங் பண்ணி லெவல் ஏற்றிருக்கான்னு பார்த்தா இவன் சும்மா ஒரு 21000 மெச்சு போய் பார்த்தீங்கன்னா 100000 கில்லு வரைக்கும் எடுத்து இருக்கான் பார்த்துக்கொள்ளுங்க. 100000 கில்லுன்னா நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, வாய புழக்கிற மாதிரிலாம் இருக்குது. இவனோட டுவோ பிளேயிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு 4000 மெச்சு போய் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10000 கில் வச்சு எடுத்திருக்கான். சோலோ மெச்சில் கூட பார்த்தீங்கன்னா 10000 கில் வரைக்கும் எடுத்திருக்கான் பார்த்துக்கொள்ளும். இவன் அந்த டீம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பிளே பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரேங்க் மட்டும் தான் ஏன் புஷ் பண்ணி, அதாவது இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட 2 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் பிளே பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அந்த ஹீரோ கச்ச இந்த ஒரு இது மாதிரி கொடுக்குறானுகளை இப்போ காட்டுது அதெல்லாம் முதல்ல அப்படி இருக்காத டைமே இவன் புஷ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைமே கொஞ்சம் மாப்பிள்ளை வெறித்தனமாக பிளேயிங் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயிங்கை விட்டு போயிட்டான் மாப்பிள்ளை. பார்த்தீங்கன்னா கேமும் மைண்ட் ரெண்டு மாதிரி போயிட்டான். இப்போ இந்த ஐடியா பார்ப்போமா. இந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலையும் பாட்டு அட்டை பாட்டு ஒரு ஐடி மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த ஐடியா உள்ளே அடிச்சு முடிய ஒரு 81 லெவலில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி தான் வருது. இந்த ஐடியை இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடியில் எப்படி இருக்க போகுது, செகண்ட் லைட்டாக ஃபஸ்ட் லைட் அவ்வளோ போய் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி ஏதோ ஒரு உடு பண்ணு போட்டிருக்கான் பாட்டுன்னு சொன்னால் இந்த ஒரு பண்டிலெலாம் முதல்ல எவ்வளோ ரேர்ன்னு சொல்லி ஓல்டு பிளேயர்ட்டை மட்டும்தான் தெரியும். கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜிஎம்பி, இந்த ஜிஎம்பிக்கு ஏதோ ஒரு பவர் ஆப்பா டபுள் ரேட் ஆஃப் ஃபயரோ என்னமோ இல்லவோ தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜிஎம்பி, அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு வடபட ப்ரோ பிளேயர் மாதிரி கூட இருக்கிறான். இவனோட ஐடியில் பார்த்தீங்கன்னா
அப்படி உடுப்பொண்ணுமே நமக்கு தெரிஞ்ச ஃபெஸ்லைட் செகண்ட்ல அதெல்லாம் போடலாம். இவனோட பிளேயிங் பார்த்தீங்கன்னா பிஆரில் ஒரு 13 சீசன் தொடர்ந்தடிச்சானோ அப்படி என்ன விட்டடிச்சானு தெரியல 13 சீசன் ஹீரோ கழிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாஸ்டர் தாங்க அடிச்சு வச்சிருக்கான். வெறித்தனமான சிஎஸ் பிளேயர் கூட பார்த்துக்கொள்ளுங்க. இவன் பிஆர் எப்படி பிளே பண்ணானு தெரியல, ஆனால் சிஎஸ் வெறித்தனமாக பிளே பண்ணி 14 சீசன் அதுவும் மாஸ்டர் வரைக்கும் அடிச்சிருக்கானு நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. அடிச்சதில் முக்காவாசி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வரைக்கும் அடிச்சிருக்கான். இவனோட கில்டு கூட பார்த்தீங்கன்னா இவனோட கில்டுனா பார்த்துக்கொள்ளுங்க. கில்டு கூட இவனோட கில்டு இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 45,000 லைக் வரைக்கும் எடுத்துருக்காண்டா பார்த்துக்கோங்க. இவ்வளோ வெறித்தனமாக இப்போ இவ்வளோ சிஎஸ் பிளே பண்ணுறது தானே, அதனால லைக் வந்திருக்கும். இந்த ஒரு ஐடியில் கில்லுகள் மெச்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 மெச்சி போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு 63,000 கில் வரைக்கும் அடிச்சிருக்கான் ஸ்குவாடில். டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 மெச்சி போய் 12,000 கில், சோலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கில் வரைக்கும் எடுத்திருக்கான். ஹெட்ஸோ ரேட் ஒரு 50 வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் லோன் ஃபுல்லாம் 12 ஸ்டார். இந்த ஒரு ஐடியில் MP40 மேக்ஸு ஸ்கேர் மேக்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டபுள் ஷொட்டு கூட அந்த ஒரு ஸ்கின் வச்சிருக்கான். அது என்னோடய பேரெலாம் தெரியல ஸ்கின்னுக்கு. M10 பார்த்தீங்கன்னா ஒரு 3 level 3 level 4 அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நார்மல் M10 மாதிரி காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியில் இவ்வளோ கன் ஸ்கின் இருக்குன்ற அளவு சும்மா நார்மலாக பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐடி இப்போ பார்த்த ஐடியிலேருந்து நீங்கள் ஃபெஸ்ட்டு பார்த்த ஐடி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஐடியை கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. பார்ப்போம் இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு எலைட் பாஸஸ்லாம் இருக்குது. பூயா பாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிருக்கான். எலைட் பாஸ் இருந்தாலும் பூயா பாஸ் எல்லாம் தரமாக வலிச்சு போட்டு வச்சிருக்கான். ஐடி பார்த்தீங்கன்னா சும்மா தரமான ஐடி தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஐடி எல்லாமே வேறு லெவல் வெறித்தனமான ஐடி. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு அது என்ன ஹெல்ப்னு சொன்னால் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நம்மளோட ஃபேமிலிக்கு நுழைஞ்சிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இணைஞ்சிக்கொள்ளுங்க. நம்மளோட ஃபேமுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த வீடியோக்கு இன்னுமே லைக் கொண்டு கொடுக்கணும்னு சொன்னால் லைக் கொண்டு கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கல்ல கடைசி 5 பேருக்கு சரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஐடியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐடியோட லெவலை கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஒரு ஐடி காம்பேஷன் வெறித்தனமான ஐடி காம்பேஷனோட வரம்பாய் லவ் யூ ஆல்.